Hi guys, welcome to Sugu Mone Video Logs. நான் என்னோட ஆனிவர்சரிக்கு கேக் செஞ்சேன். ஸோ அதோட வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கேக் செய்ய தேவையான பொருட்கள் ஓரியோ அண்ட் பார்பான் பிஸ்கெட், அப்புறம் மில்க், அப்புறம் பேக்கிங் சோடா. இந்த மூணு பொருள் இருந்தால் போதும், கேக் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் ஓரியோ பிஸ்கட்டையும் பார்பான் பிஸ்கட்டையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டக்கப்புறம் நல்லா சின்ன சின்ன பீசஸாக அதை உடச்சி வச்சுட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் அதோட மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் நம்மளோட பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணும்போது நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியாக வரணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஸோ ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. நம்ம லிக்விடாக இருந்துச்சுன்னா கேக் உங்களுக்கு ப்ராப்பராக வராது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எதில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் கொஞ்சம் பட்டரை போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம இப்போது இருக்கிற இந்த பேட்டரை, சாக்லேட் பேட்டர் பிஸ்கெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பிஸ்கெட் மிக்ஸ் பண்ணி, ஸோ அந்த பேட்டரை இதில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக ஆட் பண்ணணும் இதில், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஓவன் அந்த ஓவனில் கூட நீங்கள் பண்ணலாம். ஓவன் இல்லாத பட்சத்தில் உங்களோட நார்மல் தோசை கல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ப்ரீஹீட், 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. சின்ன தவா மாதிரி வச்சு, சின்ன மூடி எதுவும் வச்சுட்டு அது மேலே இந்த நம்ம பேட்டர் பண்ணி வச்ச கேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்ச கேக் பாத்திரத்து மேலே அந்த பிளேட்டை வைங்க. வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே திருப்புங்க. திருப்பும்போது நம்ம பட்டை தடவிருக்கோம் இல்லையா, அதனால் கேக் வந்து அழகாக அதில் சர்வ் ஆயிரும். பாருங்கள் நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ப்ளஸ் டூத் பேக் இருக்கும் இல்லையா, அதில் சின்ன பேப்பரை வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹாப்பி ஆனிவர்சரிங்கிற வேர்டிங்கையும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ எவ்வளோ நல்லா சிம்பிளாக என் ஆனிவர்சரிக்கு கேக் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆனிவர்சரிக்கு பர்த்டேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் கேக் கட் பண்ண வீடியோவும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.